அந்த கம்பெனியோட ரியல் வேல்யூ புல் மார்க்கெட் அப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதோட ரியல் வேல்யூ எப்போ தெரியும்னா, ஐபிஓக்கு போறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐபிஓல பை பண்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, லிஸ்டிங் அப்ப எனக்கு ப்ராஃபிட் வரணும், அதுக்காக தான் நிறைய பேர் போறாங்க. ஏன்னா டென் டூ பஸ்ல பார்த்து வெளில வந்துருங்கன்னு சொன்னேன். ஐபிஓல புதுசாக லிஸ்ட் பண்ற கம்பெனில பாத்தீங்கன்னா டென் டூ பஸ்லாம் உங்களுக்கு அவ்வளவு கிடைக்காது, தக்கெல்லாம் உங்களுக்கு டேட்டாவே இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் எங்க கிடைக்கும்? Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeXchange. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐபிஓவில் போய் ட்ராப் ஆகிறாங்க. அவங்களுக்கு சர்டன் தாட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சர்டன் திங்கிங்ஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணால், நிறைய பேர் ஐபிஓவில் போய் ட்ராப் ஆகிறாங்க. அவங்க எப்படி ட்ராப் ஆகிறாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, அதை தான் நம்ம இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, கம்மியாக வாங்குறது தான் எப்போதுமே நல்லது, காசு கம்மியாக இருந்தால் சீப் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கோம். அப்படி கேஸ் கிடையவே கிடையாது. சீப் இஸ் நாட் ஆல்வேஸ் பெட்டர், நல்லா புரிஞ்சுக்கணும். கம்மியாக வாங்குறது எப்போதுமே பெட்டர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஆர்எஃப்சின்ற ஒரு கம்பெனி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஐபிஓ லிஸ்ட் பண்ணாங்க. அப்போது அவங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 26 ரூபீஸ் கிட்ட லிஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 15,000க்கு அவங்களோட கம்பெனியில் எத்தனை ஷேர்ஸ் வாங்கியிருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, சம்வேர் அரௌண்ட் 570 ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு கம்பெனியும் லிஸ்ட் பண்ணாங்க, இண்டிகோன்ற ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதே 15,000க்கு வெறும் 10 ஷேர் தான் வாங்கியிருக்க முடியும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500 கிட்ட லிஸ்ட் பண்ணாங்க. லட்சே ரெண்டுமே 15,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் நிறைய மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, ஐஆர்எஃப்சி தான் கம்மியாக இருக்குது, அதான் சீப்பாக இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம், அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் இண்டிகோ தான் என்ன ஆச்சு, உங்களுக்கு டபுள் ஆச்சு. லட்சே 1,500க்கு வாங்கினது உங்களுக்கு 2,600-3,000 கிட்ட போச்சு. பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது தான் என்ன ஆச்சு, உங்களுக்கு டபுள் ஆச்சு. நிறைய பேர் நினச்சிப்பாங்க சீப்பாக இருக்க பெட்டர்னு நினச்சிப்பாங்க. இந்த கேஸில் அந்த மாதிரி நடக்காது. இந்த கேஸில் இல்லை, முக்காவாசி அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அதனால என்ன பண்ணாதீங்க, கம்மியாக இருக்க ப்ரைஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு போவே போகாதீங்க. எது என்னன்னா, அதிகமாக இருந்தாலும் சரி, ப்ரைஸுக்கு ஏற்ற வேல்யூ எப்போதுமே கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளுக்கு ஏற்ற வேல்யூ இருக்குது. அதனால் அந்த பொருளோட வேல்யூ வந்து ப்ரைஸை வச்சு நீங்கள் எடை போடக்கூடாது. அதனால் என்ன பண்ணிக்காதீங்க, சீப்பாக இருக்க இதுக்குலாம் போகாது. செகண்ட், நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுதுன்னா அதோட செக்டாரை வச்சு அதை கணக்கு போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அதை செக்டாரை வச்சு கணக்கு போடுவாங்க. சென்டிமெண்ட்லாம் யோசிப்பாங்க, சென்டிமெண்ட்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அது எப்போதுமே ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி என்னென்னா, லட்சே இப்போ சம்மர் சீசன் வரதுனால நிறைய பேர் பில்டிங் கட்டுவாங்க, நிறைய பேர் பெயிண்ட் அடிப்பாங்க, அதனால் அந்த செக்டர்லாம் ஏறும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹாலிடே வருது, ஹாலிடே வருதுனால எல்லோரும் நல்லா ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், ட்ரெயின், ஏர்போர்ட்டு, ஏரோப்ளைன்லாம் உங்களுக்கு நிறைய டிக்கெட்ஸ் வாங்குவாங்க, அதோட ப்ரைஸ்லாம் ஏறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி லாஜிக்கே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பியும் அதுக்கு ஐஆர்எஃப்சி தான் எக்ஸாம்பிள். என்ன நினச்சாங்க, நிறைய பேர் அப்படி நினச்சாங்க சென்டிமெண்ட்லாம், ஓகே ஐஆர்எஃப்சின்றது வந்து ரயில்வேக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணுறதுனால ஓகே அது ஏறும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லை, அது 25 இருந்தால் 25 இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறது, உங்களோட சென்டிமெண்ட்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் அவ்வளோ ஒர்க் ஆகாது, அதோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதோட காம்பினேஷனாக இன்னொரு மிஸ்டேக் இருக்குது, மக்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஐபிஓக்கு போகிறவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐபிஓவில் பை பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, லிஸ்டிங் அப்போ எனக்கு ப்ராஃபிட் வரணும், அதுக்காக தான் நிறைய பேர் போகிறாங்க. என்னென்னா, லிஸ்டிங் அப்போயே அது டபுள் ஆகிடும், ட்ரிபிள் ஆகிடும், அப்போ தான் ப்ராஃபிட் எடுக்கணும், அதுக்காக தான் நிறைய பேர் போகிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஐபிஓக்கு போகும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, லிஸ்டிங் அப்போ நிறைய கெயின் வரலன்னா நம்ம வெயிட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஐபிஓக்கு லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா ப்ராஃபிட். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சில கம்பெனி வந்து லிஸ்டிங் அப்போயே ப்ராஃபிட் கொடுத்துரும். என்ன பண்ணுறோம், நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அது பார்க்கும்போது இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துல 10 மடங்கு ஆகிடும். அதுக்கப்புறமா யோசிப்பாங்க, ஓ வேஸ்ட் பண்ணிட்டோம், அந்த மாதிரி யோசிப்பாங்க. அதனால் லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் போகாதீங்க. லட்சம் நீங்கள் லிஸ்டிங் கெயின்காக போகலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி நல்லா அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருதோ அதுக்கப்புறமா நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போ கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாலாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபிஓ விடுறவங்க எப்போதுமே எங்கே விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புல் மார்க்கெட்டில் தான் விடுவாங்க. நீங்கள் எப்போதுமே நீங்கள் பார்க்கலாம், புல் மார்க்கெட்டில் தான் விடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் புல் மார்க்கெட்டில் இருக்கும்போது நிறைய பேர் எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணும்போது, நானும் என்ன பண்ணுறேன், ப்ராஃபிட் பண்ணுறேன், நானும் உள்ளே போகலாம், ஐபிஓக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கம்பெனியோட ரியல் வேல்யூ புல் மார்க்கெட் அப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதோட ரியல் வேல்யூ எப்போ தெரியும்னா, மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்கும் போது தான் தெரியும். லெட்ஸே மார்க்கெட் கரெக்ஷனில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சுன்னா அந்த கம்பெனியோட உண்மையான வேல்யூ தெரிஞ்சிடும். லெட்ஸே 1000 ரூபாயில் இருக்க கம்பெனி கரெக்ஷன் அப்போ, லெட்ஸே அது 500 ரூபாய்க்கும் வரலாம், 600 ரூபாய்க்கும் வரலாம், அந்த மாதிரி கம்பெனிலாம் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் என்ன பண்ணாதீங்க, புல் மார்க்கெட்டில் இருக்கும் போது வெயிட் பண்ணுங்கள்.
அந்த உள்ள போக கூடாதுன்னு சொல்லல, வெயிட் பண்ணி பாருங்க. கரெக்ஷன்ல இருக்கும் போது தான் அதோட ட்ரூ வேல்யூ தெரியும். அதனால புல் மார்க்கெட் இருக்கும் போது வாங்கி வைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் அதோட ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடும். நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ட்ரெண்டு மாறுற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா என்ன பண்ணிக்கோ, டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடும். அஞ்சாவது மக்கள் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்றதுக்காக போயிடுவாங்க. லட்சம் ஒரு 2 lakh இருக்குன்னா லிஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. அது என்ன ஆகிடும்னா, சம்டைம்ஸ் 10 நாள் கிடைக்காமலே போயிடும், அலாட்மெண்ட் கிடைக்காமலும் போறதுக்கான சான்சஸும் இருக்கு. சில டைம்ஸ் என்ன ஆகும், கிடைச்சிட்ட பேருக்கும் அது ஏறாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு அந்த 2 lakh என்ன ஆகுது, உங்களுக்கு லாக் ஆயிடுது. அப்படியே 10 டேஸோ 15 டேஸோ லிஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகிடும், அப்படியே லாக் ஆயிடுது. இதனால என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், உங்க வச்சிருக்க கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட் ஆகும். லட்சம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த டைம்ல என்ன பண்ணிக்கலாம், லட்சம் நீங்க டெக்னிக்கல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அந்த 10 நாள்ல என்ன பண்ணிக்கலாம், அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நீங்க வேற ஏதோ ஸ்கிரிப்ட்ல போட்டிருந்தா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். அந்த 2 லட்ச ரூபாய் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். என்ன ஆச்சுன்னா, அதுல போகும்போது உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐபிஓல போனாதான் பெட்டர் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஐபிஓல லட்சம் ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்பெனி வந்து 10% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, அதே டைம்ல ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் கொடுத்த கம்பெனிலாம் இருக்கு. நீங்க எடுத்து பார்க்கலாம், அதே டைம்ல 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் கொடுத்த கம்பெனிலாம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எது பெட்டர்னு பார்க்கும்போது, பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லிஸ்ட் பண்ண கம்பெனி தான் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன் கொடுக்குது. எது கொடுக்காதுன்னு சொல்லல, எப்போ நிறைய எது கொடுக்குன்னா லிஸ்ட் பண்ண கம்பெனி தான் கொடுக்குது. இன்னொன்று, லிஸ்ட் பண்ண கம்பெனியில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் சார்ட் இருக்கும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் வசல் பார்த்து வெளில வந்துருங்கன்னு சொன்னேன். ஐபிஓல புதுசாக லிஸ்ட் பண்ணுற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வசல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது, டக்கெல்லாம் உங்களுக்கு டேட்டாவே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்கே கிடைக்குன்னா, ஏற்கனவே லிஸ்ட் பண்ண கம்பெனியில் தான் இருக்கும், எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனியில் தான் இருக்கும். அதனால ஐபிஓ இருந்தாலும் எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லிஸ்ட் பண்ண கம்பெனியில் எப்போதுமே போகிறது பெட்டர். அதனால என்ன பண்ணிக்கோங்க, ஐபிஓல போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மிஸ்டேக்கெல்லாம் அடுத்த வாட்டி என்ன பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க. ஒரு திங்கிங் எப்போ இந்த மாதிரி சீப் வந்து பெட்டர் அந்த மாதிரி திங்கிங்கெல்லாம் நான் பண்ணிக்கோ, மாற்றிக்கோங்க. சப்போஸ் நான் இப்போ சொன்னேன், இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸல் ட்ரெண்டெல்லாம் பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரேடிங் சேர்ஸில் நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 15th February ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் 3 ஆஃபீஸ்லையும் ஸ்டார்ட் ஆகுது. அதில் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸல் அது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். மார்க்கெட்னா என்னன்னு தெரியல அப்படின்றவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி லட்சே சென்னைக்கு வர முடியல, கோயம்புத்தூர் வர முடியல, பெங்களூருக்கு வர முடியலன்னு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. லட்சே அது 17th February ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஐபிஓவில் என்னென்ன பண்ணணும், எந்தெந்த பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய். Thank you.